24 மணி நேரம் சுத்தி சுத்தி சாமி இருக்கு, அதை காப்பாற்றுறதுக்கு ஏன் நீங்க போராடுறீங்க? அதுக்காக ஆட்சி கொண்டு வந்து விட்டாங்க உங்களே. சாமி கும்பிடு, சாமி இருக்கு, சாமி இல்ல, அட இளவாது இருக்குது இல்ல, எனக்கு என்ன அது பிரச்சனை? அது அதை காப்பாத்திக்க தெரியாதா? SA College of Arts and Science. For admissions visit www.sacas.ac.in. எங்கடா இளவு போறது? நாங்க 24 மணி நேரம் இளவு இதோடவே வாழ்றதா? ஒரு நான் கஷ்டப்படுறேன் இல்ல, இந்த யங்ஸ்டர்ஸ் படிச்சு இத்தனை பேர் கஷ்டப்படுறான், அவனை பத்தி பேசுறதுக்கு ஒருத்தனுமே இல்லையா? சாமி கும்பிடு, சாமி இருக்கு, சாமி இல்ல, அட இளவாது இருக்குது இல்ல, எனக்கு என்ன அது பிரச்சனை? அது அதை காப்பாத்திக்க தெரியாதா? அதையே பிடிச்சி போய் இது பண்ணிட்டு இருக்கீங்க. இந்த இந்த பூமியில எத்தனை கோயில்? நான் ஒரு உதாரணம் சொல்றேன். வீட்டுல என் பேரு சண்முகம், எதுக்கு வச்சாங்க? பள்ளியில போய் மொட்டை போட்டு எனக்கு பேர் வச்சாங்க, முருகருடைய பேரு. என் தம்பி பேர் ரங்கநாதன், என் சின்ன பையன் சின்ன தம்பி பேர் சின்னச்சாமி, எங்க அம்மா பேர் பாவாத்தா, அம்மனுடைய பேரு, அப்பா பேர் பொன்னுசாமி, சிவனுடைய பேர், அஞ்சு பேரும் சாமி பேராச்சா? சரி, வீட்டுல காலையில எழுந்திருச்சா படுக்கும்போது, ராத்திரி படுக்கும்போது அப்பா வீரனாரு ஐயனாரு என்னை காப்பாத்தினான்றத எங்க அப்பா படுப்பான். எங்க அம்மா ஏதாவது காய்ச்சல்னா அடுப்பு சாம்பல் எடுத்து நெத்தியில வச்சு விடுறான். சரி, காலையில எழுந்திருச்சோன்ன பாருங்க, குளிச்ச உடனே என் தலையெல்லாம் செய்ய விட்டு ஒரு பொட்டை வச்சு என் பிள்ளை விடுறதுனால பள்ளிக்கூடம் போயிட்டு வரணுங்கிறான். சரி, வீட்டுல ஒரு காலண்டர் மாட்டி இருக்கு, அந்த காலண்டர்ல அம்மன் ட்ரேடர்ஸ் அப்படின்னு லோக்கல்ல கொடுத்தது, அது சாமி பேரு. வீட்டுல 4 போட்டோ, அந்த போட்டோவில் கிருஷ்ணர் இருக்காரு, அனுமார் இருக்காரு, மாதம்மா அது இதுன்னு ஒரு 5 போட்டோ எங்கள் அம்மா மாட்டி வச்சிருக்கா, அதுலேயும் சாமி. கையில் 10 கைத்தை கட்டி விட்டுறீங்க, அதுலேயும் சாமி. இன்னைக்கு வெள்ளிக்கிழமடா, டே இன்னைக்கு அம்மனுக்கு டேவிடா, நீ வந்து மஞ்சள் ட்ரெஸ் போடா, வெள்ளி செவப் ட்ரெஸ் போட்டு போடானா, அதுலேயும் சாமி. வெள்ளிக்கிழமையிலும் கடவுள் வந்துருச்சா? இன்னைக்கு சாப்பாடு, இது இன்னைக்கு வெள்ளிக்கிழமை நான்வெஜ் சாப்பிடக்கூடாது, இன்னைக்கு அம்மனுக்கு இது சனிக்கிழமை பெருமாள், வியாழக்கிழமையில் சாதி சாமி, சாப்பாட்டில் சாமி, உடையில சாமி. சரி, ரோட்டை விட்டு நான் வெளியே வந்தால் ஒரு மரத்தில் இது கட்டியிருக்கு, இல்லை வீட்டு மூக்கிலையெல்லாம் விநாயகரை வச்சுருக்கு. ரோட்டுக்கு போனால் எல்லா போர்டுலேயும் கடவுள் பேர் தான் இருக்கு. அதையும் தாண்டணும்னா எல்லா பாட்டும் சாமி பாட்டில் தான் பாடுது. 24 மணி நேரம் சுற்றி சுற்றி சாமி இருக்குது, அதை காப்பாற்றுறதுக்கு ஏன் நீங்கள் போராடுறீங்க? அதுக்காக ஆட்சி கொண்டு வந்து விட்டாங்க உங்களை. ஓட்டை போட்டது இதுக்கு பண்ணுவியா? நீ வேலை இல்லாதவனுக்கு பண்ணுவியா? வயசானவங்களுக்கு ட்ரெயினில் போகிற முதியோருக்கு போன டிக்கெட்டை கட் பண்ணி விட்டுட்டேன், இலவசமாக போயிட்டு இருந்தாங்க 60 வயசுக்கு மேலே, இன்னைக்கு ட்ரெயின்லாம் அந்த டிக்கெட்டு கிடையாதுங்கிறாங்க. கோவிட் டைமில் ட்ரெயின் 1 மைல் ஏறல, கோவிட் டைமில் இங்கிருந்து போகிறவன் அத்தனை பேர் தாயும் பிள்ளையுமா ரோட்டில் இழுத்துக்கிட்டு நடந்துட்டு போயிட்டு இருக்காங்க. எங்கிருந்து? இங்கிருந்து குஜராத்துக்கு, இங்கிருந்து பீகாருக்கு, ரோடு காலியாக கிடக்கு, 1 வயசு சோறு போடுறதுக்கு ஆள் இல்லை. ஆனால் மிலிட்ரி வண்டி அத்தனை வண்டி வச்சிருக்கே, எல்லாத்தையும் டோல்கேட்டு டோல்கேட்டாக ஏற்றி கொண்டு அங்கே இறக்கி விட்டுருக்கூடாதா? அதுக்கு ட்ரெயின் விட்டு அதுக்கும் சேர்த்து பணம் கொடுத்தா தான் கூட்டு போவேன்னு சொல்லிவிட்டீங்க. அங்கேயெல்லாம் ஹரியானாவிலிருந்து உத்தரப்பிரதேசத்துக்கு உள்ள நுழையிறான், அவனையெல்லாம் பைப்பு வச்சு கம்ப்ளீட் அடித்து மருந்து அடிக்கிறான், கும்பல் கும்பலாக உட்கார வச்சு. நம்மளாம் கொடுத்து வச்சவங்க வீட்டுக்குள்ளேயாவது உட்காந்து நிம்மதியாக இருந்தேன். இன்னைக்கு வந்து பொண்டாட்டி பிள்ளையெல்லாம் கேட்டீங்கன்னா, கோவிட் காலம் தாங்க நம்ம வீட்லேயும் நிம்மதியான காலம் மறக்க முடியாதுன்னு சொல்லுவாங்க. உண்மைதானே? புருஷன் வேலை செஞ்சான், டெய்லி டெய்லி காலையில் பட்டு வச்சுட்டு சட்டை போட்டு வெளியே கிளம்பிடுறியடா, இந்த 1-6 மாதம் உள்ளே உள்ளே வச்சு சேர மாட்டான்னு வச்சு செஞ்சுறேன். பாருங்க லேடிஸுங்க, அத்தனை பேரும் பெண்கள் தான், எல்லாத்துக்கும் ஒரு மகிழ்ச்சி. அப்போது நான் எதுக்கு சொல்ல வரேன், நம்ம வீட்டில் ஜாலியாக இருந்துட்டோம், அரசினுடைய பார்வை அந்த விஷயத்தில் தமிழ்நாடு அரசு நான் பாராட்டுவேன். வீட்டுக்கு வீடு வந்து கேட்டு அதை பண்ணி இதை பண்ணி என்னமோ பண்ணாங்க, என்னமோ பண்ணாங்க. இது அரசு வேற, அரசியல் வேற. அரசியல் என்பது தனிநபர் சம்பந்தப்பட்டது, அரசு என்பது தொடர் ஓட்டம் சம்பந்தப்பட்டது. அது ஒரு விளையாட்டு, இது வேற விளையாட்டு. நீங்கள் ரிலே ரேஸ் பார்த்துருக்கீங்களா? குச்சி எடுத்துக்கிட்டு ஒருத்தர் ஓடுவாங்க, இன்னொருத்தர் குச்சி எடுத்துகிட்டு வருவாங்க, கடைசியில் டிக் அந்த ரிப்பனை அங்கே கட் பண்ணுறது வேற ஒரு ஆளாக இருப்பான், ஒவ்வொரு ஆளாக இருக்க மாட்டான், அந்த குச்சியை மாற்றி மாற்றி விடுவாங்க. ஆனால் எல்லாரும் ஒரே கணக்கில் நோக்கம் வெற்றியை நோக்கி இருக்கணும். அது மாதிரி தமிழ்நாடு அரசு என்பது பல பேர் இங்கே நல்ல ஆண்டவங்க நல்ல ஆளில் அதெல்லாம் விட்டுருங்க, பல பேர் ரிலே ரேஸ் மாதிரி ஒரே எண்ணத்தில் குச்சியை தூக்கிட்டு ஓடியாந்துருக்காங்க, அது குறைகள் இருந்திருக்கும். ஆனால் எல்லாருமே மற்றவங்களோட கம்பேர் பண்ணும்போது ஒரே அரசியல் சட்டம் 47 பிறகு இந்தியா முழுக்க ஏன் தமிழ்நாடு மட்டும் முன்னாடி வருது, மற்றதெல்லாம் அந்த ரிலே ரேஸில் ஏன் பின்னாடி இருக்கு? ஏன்னா இங்கே எடுத்துக்கிட்டு ஓடணுங்க அத்தனை பேரும் ஏ மாறுபட்ட கருத்துக்களை கொண்டவ, மாறுபட்டமான அரசியல் சித்தாந்தங்களை கொண்டவர்களாக இருக்கலாம், ஆனால் இந்த மக்களுக்காக உழைக்கணும் அப்படின்னு நினப்பில் இருந்தவங்க. அதனால தான் அந்த ரிலே ரேஸில் நம்ம முன்னாடி இருக்கோம்.
இன்னைக்கு நம்ம நார்த் இந்தியாலாம் போயிட்டு இங்கே வந்தோம்னா நம்ம எவ்வளவு சொர்க்கத்தில் இருக்கோம்னு தெரியும், எவ்வளவு பாதுகாப்பாக இருக்கிறோம்னு தெரியும். இவ்வளவு பிரச்சனைக்கு பிறகும் இவ்வளவு ஒரு மத ரீதியாக அல்லது திட்டமிட்டு எல்லாத்தையும் கட்டமைச்சாலும் ஒரு எளிமையான படிப்பறிவு இல்லாத மக்களை கூட மாற்ற முடியலையே. ஏன் மாற்ற முடியாது? காரணம் என்னன்னா, இங்கு இருக்கிற மனிதர்கள் இயல்பிலேயே, இந்த மண்ணில் பிறந்த மனிதர்கள் இயல்பிலேயே ஒரு பகுத்தறிவு சிந்தனையோட பிறந்தவங்க. அவ கடவுள் இருக்குன்னு 100 முறை சொல்லுவான், இல்லைன்னு 1000 முறை சொல்லுவான். டேய், நான் வேணுங்கும் போது இருக்குன்னு சொல்லுவேன், வேண்டாங்க போது நாசமா போனவன், என்னடா நீ பண்ண, என்ன ஏண்டா போடி போட்டு படுத்துற அப்படின்னு அவனை திட்டுவேன். அந்த உரிமை எனக்கு இருக்கு. பாராட்டிக்கிட்டே இருக்கணுங்கிறதெல்லாம் நோக்கம் கிடையாது. அது எதுக்கு பாராட்டுவேன் திட்டுவேன், அது ஏன் உரிமை? இதுதான் தமிழ்நாட்டு மக்கள், அந்த சுதந்திரம் எனக்கு இருக்கு. அதுலயே நீங்க கையை வச்சுக்கிட்டு பாராட்டவே கூடாது, பாராட்டிக்கிட்டே இருக்கணும், திட்டவே கூடாதுன்னு. அப்ப என்னடா மனுஷனா பிறந்த உனக்கு ஆட்சி அதிகாரத்தில் நீ வேற வேலையை பாப்பி என்கிட்ட வந்து நொட்டிக்கிட்டே இருக்கா, போடான்னு தான் எனக்கு தோணும். எஸ்ஏ காலேஜ் ஆஃப் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ். ஃபார் அட்மிஷன்ஸ் விசிட் www.sacas.ac.in.